பண்ண முடியும். இந்த மாதிரி பத்தி இந்த கொடுத்துருக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த தமிழாக்கத்தை எழுதி அனுப்புங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக. இங்க கொடுத்துருக்குறாங்க பாருமா, அதாவது எண்ணு பெயர் நம்ம பார்த்திருப்போம் தமிழ் எண், கடுகு உளுந்து அரைச்சு நனைச்சு சமைச்சு அதை கொடுத்தோம், நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த தமிழ் எண்களுக்குரிய எண்கள். அந்த மாதிரி அந்த எண்ணு வந்து ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த எண்ணை கொடுத்தாலும் உங்களால எளிதில் எழுத முடியும். இதை நீங்க ஏழாம் வகுப்புல இருந்தே நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதுல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணை கொடுத்துட்டு அதை நீங்க தமிழ் எண்ணு எழுத சொல்லுவாங்க. ஆனா பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எண் கொடுத்துட்டு இதுல இருந்தும் நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். அதாவது நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, நாற்றிசை அப்படின்னா நான்கு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். அப்ப நான்குக்குரிய தமிழ் எண் என்ன, ஒண்ணு உதாரணத்துக்கு அங்க கொடுத்துட்டாங்க, எறும்பும் தன் கையால் என் சான். இந்த எண்ணுன்றது இந்த இடத்துல எட்டுன்னு பொருள் படும். அப்ப அந்த எட்டுக்கு எப்படி எண்ணு பெயர்ல எழுதுவீங்க, தமிழ் எண்ணை எப்படியா எழுதுவீங்க. அடுத்து பாருங்க, ஐந்து சால்வு ஊன்றிய தூண், ஐந்து அப்படின்னு எண்ணு பெயர் எப்படி எழுதுவீங்க, அதுக்கு உண்டான தமிழ் எண் எப்படி எழுதுவீங்க. அடுத்து பாருங்க, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, அப்ப இரண்டுன்ற எண்ணு பெயர் எப்படி எழுதுவீங்க, அதுக்கேத்த தமிழ் எண் எப்படி எழுதுவீங்க. ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி, அந்த ஆயிரம் அப்படின்றது வந்து எப்படி எழுதுவீங்க, அதுக்கு உரிய தமிழ் எண் எப்படி எழுதுவீங்க. இந்த மாதிரி தமிழ் எண்களை இப்படியும் கொடுப்பாங்க. வெறும் நீங்க வந்து எண்ணு பெயர்ல தான் கொடுப்பாங்க, அதுக்கேத்த தமிழ் எண் எழுதலாம் அப்படின்னு நினைச்சிடாம நம்ம என்ன பண்ணணும், எண்களுக்கு இல்லைன்னா கூட இந்த மாதிரி வந்தாலும் அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு எழுதுற அளவுக்கு நீங்க பயிற்சி பெறணும். அப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், எழுதி எனக்கு அனுப்பணும். அதுக்கு அடுத்து பாருமா, நிற்க அதற்கு தகன்னு பின்னாடி இருக்கும். இது கண்டிப்பா இது வந்து ஐந்து மதிப்பெண்ல உங்களுக்கு கேக்குறாங்க. அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு நீங்களா வந்து என்ன சிந்திச்சு எப்படி நீங்க உரை எழுதுவீங்க, சிந்திச்சு எப்படி நீங்க வினாக்கள் எழுதுவீங்க, சிந்திச்சு எப்படி நீங்க விடை எழுதுவீங்க. இதுதான் நம்மளோட இந்த புதிய பாடத்திட்டத்தோட வழியே. நிறைய மனப்பாடம் பண்றதை விட நீங்களா எழுதுறதுதான் இதுல நிறைய இருக்கும். இங்க பாருங்க உதாரணத்துக்கு, இன்சொல் பேசுனா என்ன வழி கிடைக்கும், தீய சொல் பேசுனா என்ன வழி கிடைக்கும். அப்ப இன்சொல்னா நல்ல சொல் நீங்க பேசுனீங்கன்னா பிறர் மனம் மகிழும்படியா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க கெட்டது பேசுனீங்கன்னா அடுத்தவங்க மனசு வாடும், அதாவது அறம் வளரும். அதாவது நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுடைய மேன்மேலும் நல்ல செயல்கள் வளரும், நீங்க தீய செயல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செயல்கள் எல்லாம் தேய்ந்து அழிந்து போகும். அப்புறம் வந்து நல்ல செயல் அதை நல்ல சொல் பேசுனீங்கன்னா உங்களோட புகழ் மேலும் மேலும் வளரும், கெட்ட சொல் சொன்னீங்கன்னா உங்களோட இகழ் அதிகமா உங்களுக்கு இகழை தேடித்தரும் பெருகும். அடுத்து இன்சொல் நல்ல சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்சொல் வழியில போனீங்கன்னா நல்ல நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதே தீய சொல் வழியில நீங்க போனீங்கன்னா நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்சொல் நல்ல சொல்ல பேசுனீங்கன்னா அன்பு உங்களுக்கு நிறைஞ்சு எல்லாரும் உங்ககிட்ட இருப்பாங்க, தீய சொல் பேசுனீங்கன்னா பகைமை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும், எல்லாமே உங்களை விட்டு விலகிடுவாங்க. இது மாதிரி வந்து வினாக்கள் கொடுத்துருவாங்கம்மா. இது கீழே வந்து பாருங்க, இது நீங்கள் செல்லும் வழியாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது. நீங்க இதை இன்சொல் வழியில போக போறீங்களா இல்ல தீய சொல் வழியில போக போறீங்களா, இதனால உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் காட்டுற வழி என்ன அப்படின்ற நீங்க சிந்திச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்மா. அதனால நீங்க இதுல எளிமையா நீங்க ஐந்து மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கம்மா, கலைச்சொல் அறிவோம். இந்த கலைச்சொல் அறிவோம் கண்டிப்பாக இரண்டு மதிப்பெண்ல கேக்குறாங்க. அதனால பத்து இயலுக்கு பின்னாடி இருக்கிற ஒன்பது இயலுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கலைச்சொல்லும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதனால எல்லாமே சேர்ந்து உங்களால படிக்க முடியாதுன்றதுனால இரண்டு இயலா உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், திருப்புதல் தரோம். அதனால இந்த இரண்டு இயல் திருப்புதல் தர்றத நீங்க என்ன பண்ணணும், நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்ப உயிரெழுத்துக்கு ஆங்கில சொல்ல கொடுத்துருவாங்க, நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல எழுதணும். இந்த மாதிரி தமிழ்ல எழுதும் பொழுது பிழை இல்லாம எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். அப்ப உயிரெழுத்துன்றது நம்மளுக்கு தெரியும், அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, மெய்யெழுத்துன்றது நம்மளுக்கு என்ன தெரியும் ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, ஒப்பெழுத்துன்றது இதுல சொல்லுவாங்க அதனால அதுல அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, புயல் நம்ம தமிழ்ல சொல்றோம் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. சூறாவளி தமிழ்ல நம்ம சொல்றோம் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, பெரும் காற்று இப்ப இந்த புயல் எல்லாம் வருது இல்லையா அதுக்கு பெரும் காற்றுக்கு என்ன நம்ம தமிழ்ல சொல்றோம் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க. ஒரு மொழி அப்படின்னு சொல்ற தனிமொழி தொடர் மொழி ஒருமொழி பொதுமொழினால சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு மொழிக்கு நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க. அதே மாதிரி உரையாடல், அது மாதிரி நம்ம தமிழ்ல எப்படி உரையாடல் சொல்றோம் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க. கலந்துரையாடல், உரையாடல் வேற கலந்துரையாடல் வேற அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க.
அடுத்து பாருங்க நிலக்காற்று அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க கடல் காற்று அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க சுழல் காற்று அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க இந்த மாதிரிமா இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படின்றத ஒவ்வொரு இயல் பின்னாடியும் கொடுத்துருக்காங்கம்மா வெறும் நம்ம வினாக்கள் மட்டும் ஒரு மதிப்பெண் வினாவிடையும் ரெண்டு மதிப்பெண் வினாவிடையும் படிக்கிறத விட இந்த மாதிரி நீங்க உங்க புக்க புத்தகத்தை பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த நிற்க அதற்கு தக மொழியோடு விளையாடு கலைச்சொல் அறிவோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் படிச்சீங்கன்னா உங்களால எளிதில் உங்களால மதிப்பெண் வாங்க முடியும் ஏன்னா திட்ட வரைவுத்தாள் அதாவது ப்ளூ பிரிண்ட் இந்த வருஷம் கிடையாது அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா ரெண்டு இயல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நினைவு திருப்புதல் அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ஒரு ரிவிஷன் மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்ப கேட்டாலும் நீங்க பயப்படாம எந்த தேர்வா இருந்தாலும் உங்களால எளிமையா உங்களால எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுனாலதான் நான் உங்களுக்கு எளிமையான வழியில போகக்கூடியதுக்காக அதாவது கடினப்பட்டே உங்களுக்கு தமிழை படிக்காம எளிமையான முறையில எப்படியெல்லாம் உங்களுக்கு மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு எளிய வழிதாமா இதெல்லாம் நீங்க வந்து முறையா நீங்க பின்பற்றினீங்களாவே உங்களால என்ன பண்ண முடியும் எல்லாராலையும் குறைஞ்சபட்சம் 90 மதிப்பெண் மேல எல்லாராலையும் வாங்க முடியும் நம்மளால வாங்க முடியாதுன்றது மாதிரி கிடையாது இதெல்லாம் நீங்க புத்தகத்தை நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னா நம்மளால முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இருக்கும் போதே வந்து படிச்சு வச்சுக்கணும் இதே நீங்க நிறைய இயல் முடிச்ச பிறகு நீங்க சேர்த்து வச்சு படிக்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு சுமை அதிகமா தெரியும் அதனால கொஞ்சமா நடத்தும் பொழுதே உங்களுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும் அடுத்து பாருமா உங்களுக்கு இந்த அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா வாழ்த்து மடல் ஐயோ நம்ம வந்து நண்பனுக்குதான் கடிதம் எழுதியிருப்போம் இது மாதிரி என்ன கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒண்ணு இல்லம்மா அந்த வினாவை நீங்க நல்லா படிச்சு பாருங்க வாழ்த்து மடல்னு உங்களுக்கு பயந்துடக்கூடாது மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக ஒண்ணு இல்லம்மா அதாவது நண்பனுக்கு எப்படி கடிதம் எழுதுவியோ அதே படிநிலைகள் தான் அவன் வந்து மரம் இயற்கையின் வரம்ன்ற தலைப்புல கட்டுரை போட்டியில அவன் வந்து முதல் பரிசு வென்றுட்டான் அவனை நீங்க என்ன பண்ணணும் வாழ்த்தணும் அந்த மாதிரி வாழ்த்தி நீங்க செய்தி எழுதுறீங்க பாத்தீங்களா அதுதான் மதிப்பு அதனால வந்து நம்ம வெறும் ஊர் சுற்றுலாக்கு வர சொல்லி நண்பனுக்கு கடிதம் இது மாதிரிதான் நம்ம பார்த்திருப்போம் பிறந்த நாளுக்கு வர சொல்லி கடிதம் அப்புறம் இந்த மாதிரிதான் நம்ம நிறைய கடிதம் நண்பனுக்கு எழுதியிருப்போம் ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் வித்தியாசமான கடிதங்களை நம்ம பார்க்க போறோம் அவன் நம்ம வாழ்த்து மடல் நன்றி உரை வாழ்த்துறை இந்த மாதிரி வந்து என்ன பண்ண போறோம் கடிதத்தங்களை நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த பார்க்க போறதுக்கு நம்ம படிநிலை உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எப்படி எல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிநிலையை வச்சு உன்னுடைய நண்பனை என்ன பண்ணணும் நீ இந்த மாதிரி வந்து அந்த நண்பனை வந்து வாழ்த்தணும் இந்த மாதிரி தலைப்புல வந்து நீ கட்டுரை போட்டுல வெட்டிருக்க ரொம்ப உன்னோட இதுல நீ என்ன மாதிரி வாழ்த்துறியோ அது உன்னோட இஷ்டம்தான் அந்த மாதிரி வாழ்த்தி அவனை என்ன பண்ணணும் ஒரு எப்படி நண்பனுக்கு எழுதி முடிப்பீங்களோ அந்த மாதிரி எழுதி முடிச்சு உரைமேல் முகவரியோடு எழுதணும்பாங்க இது மாதிரி வந்து வித்தியாசமான கடிதம் எல்லாம் இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் உங்களுக்கு வந்து முதல்லயே உங்களுக்கு எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மாதிரி மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதையும் நீங்க என்ன பண்ணுங்க எழுதி உங்களுக்கு என்னெல்லாம் எப்படி அவனை வாழ்த்துற அப்படின்றது நம்மளுக்கு வாக்கிய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எழுத எழுததான் நம்மளுக்கு பிழை இல்லாம வரும் அதனால வாக்கிய அமைப்புன்றது ரொம்ப முக்கியம் எல்லாமே தெரியும் அந்த நேரத்துல பாத்துக்கலாம் போது நம்ம சந்தி பிழை எழுத்து பிழை வாக்கிய அமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தோணாது யோசிக்கும் பொழுது நீங்க முதல்லயே யோசிச்சு வச்சு எழுதி வச்சுக்கிட்டு நீ எழுதுனீங்கன்னா உனக்கு என்ன பண்ணலாம் நீங்க அதிகம் அதாவது முழுமையான மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதனாலதான் இந்த மாதிரியான கடிதம் எல்லாம் வரும் இதற்கு நீங்க தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து உங்களுக்கு எழுத சொல்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்சியை கண்டு கவியினரை எழுதுக அதாவது இதுல 9 இல்லமா வித்தியாசமான படங்கள் கொடுத்துருப்பாங்க முதல்ல உங்களுக்கு வந்து வாய்ப்பூட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்துருங்க ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க நானே பிரமிச்சு போயிட்டேன் குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஒரு இதுவா அவ்வளவு ஒரு அழகா எழுதியிருக்கிறாங்களே ஒவ்வொருத்தரும் நான் படிக்கும்பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஒருத்தர் தானாவே எழுதியிருந்தீங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கணுமா அதாவது அதுக்கேத்த மாதிரி ஒரு பத்தியா எழுதாம ஒரு 8 வரியில அந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கவினுரை கவினுரைனா அழகுபடுத்தி புரியுதா அந்த காட்சியை கவிதை மாதிரி அழகாகவோ முறையாகவோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க இதெல்லாம் உங்களோட திறனை வந்து சோதிக்கிறதுக்காக உங்களோட ஸ்கில் உங்களுடைய திறமை எப்படி வெளிப்படுத்துறதுக்காக அதாவது நம்மளோட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வினாக்கள் மட்டுமே இல்லாம உன்னுடைய மூளை திறனை சோதிக்கிறதுக்காக தான் நிறைய சிந்திச்சு விடை எழுதுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வருஷம் நம்ம 10 வகுப்புல இருந்துகிட்டு இருக்கு வினாத்தால் அமைப்பு முறையும் அப்படிதான் இருக்கு அதனால வந்து இதெல்லாம் வந்து இந்த கண்டிப்பா இந்த வந்து காட்சியை கண்டு கவிஞரை எழுதுதல் இந்த வாழ்த்து மடல் இந்த மாதிரி கலைச்சொற்கள் அறிவோம் நிற்க அதற்கு தக மொழியோடு விளையாடு
இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து வந்து நம்ம 5 மதிப்பெண் 4 மதிப்பெண் 3 மதிப்பெண் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவிடை எல்லாம் பாத்தீங்கன்னா புக் உள்ள இருந்தோ புக் வெளியே இருந்தோ கேட்டிருப்பாங்க அந்த பாடல் கொடுத்து வினா இந்த மாதிரி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புக்கு பின்னாடி நீங்க நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம் எளிமையா நீங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க நிறைய முதல்ல இருந்தே நீங்க படிச்சு அதிகமான வாய்ப்பு நிறைய மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோமா ரெண்டு இயல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி எல்லாம் படிக்கணும் எந்த வழியில போகணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படி வெறும் கேள்வி பதில் மட்டும் படிச்சுட்டு அப்படியே உட்காராம ஒரு ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் நீங்க முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ரெண்டு இயல் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தேர்வோ ஏதோ ஒண்ணு வந்தா கூட நீங்க எங்கிருந்து கேட்டா கூட நீங்க என்ன பண்ணலாம் எழுதக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால முதல் ரெண்டு இயல் அடுத்த இயல் வரும்பொழுதும் அடுத்த ரெண்டு இயலுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு மதிப்பெண் வினா இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு இயல் அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் அதை நீங்க எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு இதன் மூலம் நீங்க எல்லாமே நீங்க பயிற்சி தாமா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயிற்சியில நம்மள எழுத்துக்கள் நல்லா தெளிவாகும் அதுக்கப்புறம் வந்து நம்மள சிந்திக்கிற ஆற்றல் நிறைய தோணும் இந்த மாதிரி வந்து வினாக்கள் எல்லாம் வந்து சேலஞ்சிங் குவஸ்டின் அந்த மாதிரி இந்த வினாக்கள் எல்லாம் எதிர்கொள்றதுக்கான திறன்கள் நிறைய வளரும் இந்த மாதிரி வந்து வரும் முன்ன வகுப்புல சொன்ன நானு அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி எளிமையா பிரிக்கணும்னு இப்ப உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னா இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு அழகிட்டு வாய்ப்பாடு எல்லா வாய்ப்பாடெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பிடித்த குரல் ஏதாச்சும் ஒரு 3 குரல் அதுல வந்து நீங்களாவே அந்த வாய்ப்பாடெல்லாம் பார்க்காம ஏன்னா நம்ம சென்ற வகுப்புல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அழகிட்டு வாய்ப்பாடு அது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிலா நெடிலான்றது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த 3 குரலுக்கு இன்னைக்கு என்ன பண்ண ஒவ்வொருத்தருமே அழகிட்டு வாய்ப்பாடு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு குரல் அனுப்புறீங்க ஒரேடியா 3 குரல் கூட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு குரல் நீங்க எழுதி அனுப்பிச்சீங்கன்னா கூட எங்களுக்கு அதை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப இதுல எல்லாம் நாங்க நிறைய உங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் நாங்க வாழ்த்து மடல் எழுதுறது காட்சியை கண்டு கவிநுரை எழுதுறது புரியுதாமா இந்த இன்சொல் தீசொல் வர்றதா இதனால நண்பர் கிட்ட நீ எப்படி எல்லாம் நீ நடந்துக்குவ இதெல்லாம் வந்து நீயா எழுதக்கூடியதுதான் அதனால வந்து நீங்க சிந்திக்கிற ஆற்றலுக்கு தகுந்த மாதிரிதான் இன்னைக்கு வகுப்புகள் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க ஒவ்வொரு இப்போ 3 இதுவா நாங்க பிரிச்சு நாங்க கொடுத்தோம் முதல் இதுல வந்து கடித படிநிலையிலும் அழகிட்டு வாய்ப்பாடம் கொடுத்தோம் ரெண்டாவது வந்து ஒரு மதிப்பெண் வினாவிடை எப்படி நீங்க எதிர்கொள்ளணுன்றது கொடுத்தோம் மூணாவது வந்து இந்த இப்ப கொடுத்துருக்கிறது வந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சிகள் எல்லாம் நீங்க எப்படி எளிமையா நீங்க எழுதணுன்றதை கொடுத்தோம் இது கூடவே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வினாக்களும் எழுதியிருப்பீங்க அப்போ இது கூடவே நீங்க ஒரு மதிப்பெண்ணா படிச்சிருப்பீங்க 2 மதிப்பெண்ணா படிச்சிருப்பீங்க சிறுவினாவும் படிச்சிருப்பீங்க அதாவது நெடுவினா எல்லாம் உங்களுக்கு வந்து 8 மதிப்பெண் கட்டுரை வடிவில்தான் வரும் 8 மதிப்பெண் இந்த தடவை துணை பாடத்துக்கும் இந்த தடவை 8 மதிப்பெண் எந்த வருடமே துணை பாடத்துக்கு இவ்வளவு அதிக மதிப்பெண் கொடுத்தது கிடையாது இந்த வருடம் வந்து 8 மதிப்பெண் துணை பாடத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெடுவினா உரைநடை நெடுவினாக்கு 8 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க கடிதம் சாரி கடிதம் இல்லமா மன்னிக்கணும் கட்டுரை கட்டுரைக்கு 8 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க கடிதத்துக்கு 5 மதிப்பெண் அப்போ நீங்க கண்டிப்பாக எழுதக்கூடியது அந்த 3-8 மதிப்பெண் நீங்க கண்டிப்பா நீங்க எழுதணும் எது இல்லைன்னா உரைநடை நெடுவினா அப்புறம் வந்து கட்டுரை அப்புறம் துணை பாடம் அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும் உரைநடை நெடுவினாவும் கூடவே 2-7 நெடுவினாவை நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 8 மதிப்பெண் உங்களுக்கு எளிமையா இது பண்ணலாம் அதை கூட எப்படி எழுதணும்னா சும்மா அப்படியே பத்தியா எழுதாம ஒரு முன்னுரை குறிப்பு சட்டகம் மாதிரி கொடுத்துட்டு முன்னுரை கொடுத்து அதுக்குள்ள உள் தலைப்புகள் அதாவது சைடெட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற வாய்ப்பு அதை துணை தலைப்புகள் கொடுக்கணும் துணை தலைப்புகள் கொடுத்து அதுக்கு ஒரு முடிவுரை கொடுத்து ஒரு தலைப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா உங்களுக்கு மதிப்பெண் எளிமையா வரும் அதனால உங்களுக்கு கூடவே என்ன பண்ணுங்க 2-7 பின்னாடி குருவினா சிறுவினா நெடுவினா ஒரு மதிப்பெண் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் நல்லா படிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா 2-2 நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இயல் போறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கிறதும் உங்களுக்கு எளிமையா இருக்கும் இந்த மாதிரி வந்து தேர்வுக்கும் நீங்க பயம் இல்லாம இருக்கலாம் எல்லாமே சேர்ந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரும் மனசுல பயம் அச்சம் பயம் எல்லாமே வந்துடும் எப்படி எழுத போறோம் எப்படி எழுந்து என்ன பண்ண போறோம் அந்த பயத்தெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த எளிமையான வழியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்க அதை நீங்க என்ன பண்ணணும் முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நல்ல மதிப்பெண் வாங்கலாமா அதனால என்ன என்ன பண்ணணும் முதல்ல இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை மொழிபெயர்ப்புமா மொழிபெயர்ப்பு பார்த்தோம் மொழிபெயர்ப்பு எப்படி எழுதணும்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணு பெயர்கள் எப்படி எழுதணும்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தக இன்சொல் வழி தீய சொல் வழி அதை பார்த்தோம் அடுத்து கலை சொற்கள் எல்லாம்
எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்த்து மடல் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிதை எழுதுக. ஏற்கனவே ஒரு காட்சியை கொடுத்துட்டோம், இது அடுத்த இயல்புள்ள காட்சி, இதுவும் நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். புரியுதாமா? இது வரைக்கும் கலந்து கொண்ட மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.